வணக்கங்க, வெல்கம் டு கலாவின் கவி. பொதுவாகவே குழந்தைங்கன்னா அழகுங்க, அதுலேயும் பொன் குழந்தைங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அழகோ அழகு, அவங்களுக்கு தான் விதவிதமாக கம்மல், வளையல், செயின்னு அது இதுன்னு எக்கச்சக்கமாக போட்டு அழகு வாக்கலாங்க. அதுலேயும் அது நம்ம கையிலேயே செஞ்சு அவங்களுக்கு போட்டு அழகு வாக்குற சுகமே தனி சுகம். ஸோ அந்த மாதிரி நான் என் பாப்பாவுக்கு ஒரு அழகான ஹேர் பேண்ட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுருக்குறேங்க. ஸோ நான் இதை எப்படி செஞ்சேன் நீங்களும் பார்க்கணும்னு ஆவலாக இருக்கிறீங்களா? வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கணுங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பெப்சி, செவன் அப் அந்த மாதிரி பாட்டில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலோட ரெண்டு எண்டையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. அதுக்கு ஒரு நைஃப் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அதுலேருந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அதை கட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. மாதிரி ரெண்டு எண்டையும் கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சிசரை வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட்டாட்டம் கிடைக்குங்க. நம்ம ஹேர் பேண்டுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க. நான் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வித்து வச்சேங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் மேலேயே சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஹேர் பேண்டோட பேஸுங்க. பாருங்கள், அப்படியே ஹேர் பேண்ட் மாதிரியே செமி சர்க்கிளில் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேஸ் செஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ இந்த ரெண்டு பேஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டணுங்க. இதை நார்மல் கம் வச்சு ஒட்ட முடியாது, பிளாஸ்டிக்ஸ் ஒட்டிருக்குதுன்னு சொல்லி ஸ்டேஷ்னரி கடையில் கேட்டாலே அவங்க கம் தருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை ஒட்டிக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி கம் உங்களுக்கு இல்லைன்னா ஃபெவிக்விக் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க. அடுத்து இந்த பேஸோட ரெண்டு எட்ஜஸ்லேயும் பஞ்சிங் மெஷின் வச்சு ஹோல்ஸ் போடணுங்க. இந்த மாதிரி ரெண்டு எட்ஜஸ்லேயும் ஹோல்ஸ் போட்டுருக்கணுங்க. செல்லோ டேப் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸை ஒரு ரேப் பண்ணிக்கணுங்க. சின்ன சைஸ் செல்லோ டேப் இருந்தாலே போதும், அது என்கிட்ட இல்லாதங்காட்டி நான் ஒரு பெரிய சைஸ் செல்லோ டேப் வச்சு அந்த பேஸை ரேப் பண்ணுறேங்க. அதுக்காக செல்லோ டேப் யூஸ் பண்ணி ரேப் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம ஹேர் பேண்டுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். பாருங்கள், ஸ்டிஃபான ஒரு பர்ஃபெக்ட் செமி சர்க்கிள் பேஸ் கிடச்சிருக்கு. என் பொண்ணோட பழைய ஃப்ராக் ஒன்று எடுத்துட்டேங்க. அதை கட்டுறதுக்கு ரெண்டு சைட்லேயும் ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை கட் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த ரோப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேர் பேண்ட் பேஸை ரேப் பண்ண போகிறோம். ரெண்டு ரோப்பையும் வச்சு நம்மளோட ஹேர் பேண்ட் பேஸை கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணிக்கணுங்க. ரோப்பை வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதோடய எட்ஜஸ் எல்லாம் பிரிஞ்சு வராத மாதிரி கம்மை வச்சு நல்லா ஒட்டிடணுங்க. எனக்கு ஒரு சின்ன போர்ஷன் பத்தாமல் போயிடுச்சு. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஃப்ராக்லேருந்து ஒரு சின்ன துணி எடுத்து ரெண்டு எட்ஜஸ்லேயும் ரேப் பண்ணிட்டேங்க. இதுதாங்க அந்த துணி. இந்த துணி எடுத்து ரெண்டு எட்ஜஸ்லேயும் பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேங்க. அடுத்து ஹேர் பேண்ட் கூட எலாஸ்டிக் ஜாயின் பண்ண போகிறேங்க. மாஸ்கில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னோட பாப்பாவோட தலைக்கு மாஸ்கோட ஒரு சைடில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கே போதுமானதாக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா மாஸ்கோட இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணி இது கூட கோர்த்துக்கலாங்க.
துணியை வச்சு ரேப் பண்ணியிருந்தங்காட்டி இந்த பஞ்சிங் மிஷினில் போட்ட ஹோல் வந்து மறைஞ்சிருந்ததுங்க. சும்மா சிசரை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஹோல் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த எலாஸ்டிக்கை கோர்த்துட்டேங்க. நம்ம ஹேர் பேண்ட் முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் டெக்கரேஷன் ஒர்க் மட்டும்தான் பாக்கி. டெக்கரேஷனுக்காக நான் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தேங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவோட பழைய ஃப்ராக்கில் ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அவள் அதை பிச்சு பிச்சு போட்டுருவா, அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து பிங்க் கலர் ரோஸ் மட்டும் எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ஸை ஃபெவிகால் இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஈக்குவல் இன்டர்வல்ஸில் ஒட்டிக்கணுங்க. மோஸ்ட்டாக கான்ட்ராஸ்ட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பொண்ணுக்கிட்ட பிங்க் அண்டு எல்லோ காம்பினேஷனில் ஒரு புது ட்ரெஸ் இருந்துச்சுங்க. ஸோ அந்த புது ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கிறதுக்கு தான் நான் இந்த ஹேர் பேண்ட் செஞ்சேன். ஃபைனலாக இதில் இந்த ரோஸை அட்டாச் பண்ண போகிறோங்க. இந்த ரோஸை ஒட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த ஹேர் பேண்டுக்கே தனி அழகு வந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிச்சயமாக இதெல்லாம் வெளியே போட்டுட்டு போனால் கண்டிப்பாக கையில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக கடையில் வாங்கினது தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் நம்ம கையால் செஞ்சு நம்ம குழந்தைக்க போட்டுவிட்டு அழகு பார்க்குற சந்தோஷம் கடையில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி.